हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। सॉरी टू डिस्टर्ब। सो इनकी नम्मளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, யூசுவலா வந்துட்டு நம்மளோட ஹேர் அப்புறம் ஸ்கின் எல்லாம் வந்துட்டு நல்ல வந்து க்ளோயிங்கா இருக்கணும் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா வந்து கடையில் விற்கிற அந்த ஃபேஸ் க்ரீம்ஸ், ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி நம்ம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்றது, இந்த மாதிரி எல்லாம் செய்வோம். ஆஃப் கோர்ஸ் அந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளோட ஷேட்ஸ் வந்து ஒரு ஒரு டோன் வந்து மேபி இம்ப்ரூவ்மென்ட் தெரியலமானா அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. நேச்சுரலா நம்மளோட ஸ்கின்னையும் அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு நம்ம எப்படி வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்றோமோ கிரீம்ஸ் அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளயும் வந்து சாப்பிடணும். அப்ப மட்டும்தான் நம்மளால வந்து ஹெல்தியா இருக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு இன்ஸ்டன்டா ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். பயோட்டின் பவுடர். பயோட்டின் பவுடரை பொறுத்த அளவுக்கு நம்ம ஆன்லைன்லயோ கடையிலயோ வாங்குறோம் அப்படின்னா 1000 ரூபீஸ், 2000 ரூபீஸ் அந்த மாதிரி வந்து பிரைஸ் கொடுத்து வாங்குவோம். பட் அப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு பயோட்டின் பவுடர் வந்து ரெடி பண்றதுக்கு நமக்கு ஓரளவுக்கு செலவு தான் ஆகும். ஆனா ஹெல்த்தியா நம்மளால வீட்லயே ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல இருந்து 2 மாசம் உங்களால வெளியே வச்சு, அதாவது ஃபிரிட்ஜ்குள்ள ரெஃப்ரிஜரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நார்மல் நீங்க வந்துட்டு உங்க கவுண்டர் டாப்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 2 வகை இருக்குங்க. ஒன்னு வெயிட் கெயின் பண்ணலாம், இன்னொன்னு வெயிட் லாஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே பவுடர் மூலயமே பண்ண முடியும். அதே போல நம்மளோட ஸ்கின் ஹெல்த் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிம்பிள்ஸ் வர்றது, ஆக்னி வர்றது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. தொடர்ந்து நம்ம வந்துட்டு ஒரு 1 மந்த் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து தெரியும். சோ இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை, அதை எப்படி வந்து பயோட்டின் பவுடர் நம்ம ரெடி பண்றது, வீட்லயே ஆர்கானிக்கா ரெடி பண்றது அப்படின்றத பாத்திரலாம். சோ நம்மளோட சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப காட்டிடுறேன். நமக்கு பயோட்டின் பவுடர் ரெடி பண்றதுக்கு இதுதான் வந்து நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ். சோ என்னென்ன அப்படின்றத நான் 1 பை 1 சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிச்சம்பழம். சோ பேரிச்சம்பழம் யூஸ்வலாவே வந்து ரொம்ப நிறைய அயன் கண்டென்ட் இதுல இருக்கு. சோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு ஒரு 2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஸ்கின்க்கும் நல்லது, ஹேர்க்கும் நல்லது. சோ அடுத்தது பாக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சன்ஃபிளவர் சீட்ஸ். சன்ஃபிளவர் சீட்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம மெயினா வந்துட்டு சன்ஃபிளவர் சீட்ஸ்ல உங்களுக்கு நிறைய விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. இது இந்த ஹை பிபி பேஷண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட டெய்லி கண்ட்ரோல்டா நம்ம சும்மா ஒரு ஒரு பிடி அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிளட் ப்ரெஷர் கூட கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் வந்து மெயினா நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 250 ml வாட்டர்ல நைட்டே ஊற வச்சுட்டு காலையில ஒரு 1/2 lemon பிழிஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் நல்ல டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து நார்மலா உங்களுக்கு வந்துட்டு கடைகள்ல எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா, பம்ப்கின் சீட்ஸ். நம்ம விதைகள் அந்த பம்ப்கின்ல பாப்போம் இல்லைங்களா, அந்த சீட்ஸ் இது. சோ இந்த சீட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் நம்ம மாய்ஸ்சரைஸா இருக்கிறதுக்கு நிறைய ஃபேஸ் கிரீம்ஸ்ல எல்லாம் நம்ம இந்த பம்ப்கின் சீட்ஸ் பாத்திருப்போம். அவங்க போட்டிருப்பாங்க பம்ப்கின் வந்து அதோட ஃபிளேவர்ஸ், அதோட எசன்ஸ் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு இன்கிரீடியன்ஸ். மெயினா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்தியா வச்சுக்கிறது தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரூட். சோ அக்ரூட், வால்நட் இது வந்து யூஸ்வலா நம்ம ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸ், ஆயில் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ்வளோ சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணுது. இதோட ஷேப்பே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரெயின் ஷேப் மாதிரி இருக்கு பாருங்க. சோ மூளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அதாவது ஞாபக சக்திக்கு, நமக்கு மெமரி பவருக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாதாம். பாதாம் நம்ம சொல்லவே வேணாம், நம்மளோட ஹேர், ஸ்கின் எல்லாத்துக்குமே ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாதாம் தான். அதே போல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஏஜ் ஆக ஆக நம்மளோட ஃபேஸ்ல சுருக்கங்கள் எல்லாமே வந்து விழ ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பாதாம்க்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது நிலக்கடலை. நிலக்கடலை வந்து ஒரு ஏழைகளின் ஒரு காஸ்ட்லியான நட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த நிலக்கடலை தான் இதுல இருக்கிறதுலயே வந்து மேஜரா நான் எடுத்திருக்கேன். சோ நிலக்கடலை பொறுத்த அளவுக்கு ஒரு 2 கப்பு நிலக்கடலை அப்படின்னா 1 கப் வந்துட்டு பாதாம் எடுத்துக்கணும். மத்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/2 கப் தான். சோ குவான்டிட்டி, சோ நமக்கு நிறைய தேவைப்படுறது நிலக்கடலை. இது எப்படி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். சோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிடணும். சோ வாங்க அதையும் பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். சோ வேர்க்கடலையை வறுத்துட்டு நீங்க வந்து தோல் எல்லாம் எதுவுமே வந்து நீக்க வேண்டாம். அந்த வேர்க்கடலையை வறுத்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்க நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு தோலோடய வந்து சேர்த்துக்கலாம். இதுல
தீய வைக்கவே கூடாது. தீய வைக்காம வந்துட்டு ஓரளவுக்கு மிட் ஃபிளேம்ல வச்சு நல்லா வந்து இதை இந்த மாதிரி வந்து வறுத்துக்கோங்க. சோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹீட் அதுல படணும். சோ நம்ம வேர்க்கடலை எடுத்தோம் அப்படினா இப்ப கையில எடுக்கறோம் அப்படினா அந்த தோல் மட்டும் நமக்கு வந்து உரிஞ்சி வரணும். இப்ப தோல் உரியல பாருங்க. சோ தோல் இப்படி பண்ணா தோல் உரியணும். சோ இதுதான் வந்து கரெக்ட்டான ஸ்டேஜ். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்ப நான் இங்க வச்சிருக்கிற எல்லா ப்ராடக்ட்மே பாத்தீங்க அப்படினா ஆர்கானிக். இது எதுவுமே வந்து உங்களுக்கு நார்மல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு விளைஞ்சது கிடையாது. சோ அதனால ஆர்கானிக்கா இது எல்லாமே வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து Flipkartல தான் வாங்குனேன். சோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து வாங்குறதா இருந்தா ஒன் டைம் இதை ஒரு வாட்டி வாங்கி வாங்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் இன்னும் கூட பேக்கெட்ஸ் எங்கிட்ட வந்து அப்படியே இன்னும் மிச்சம் மீதி இருக்கு. இன்னும் வந்து டூ டைம்ஸ் என்னால மேக் பண்ண முடியும். நான் வந்து ஆஃப் கேஜி இதெல்லாம் வந்து கால் கால் கிலோ வாங்கினேன். இது கால் கிலோ, இது கால் கிலோ, இது இது கால் கிலோ, அதுக்கப்புறம் இது ஆஃப் கேஜி வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இருக்கும். இதெல்லாம் வந்து யூஸ்வலா வந்து மந்த்லி பட்ஜெட்லயே வாங்கிடுவேன். சோ இது மூணும் மந்த்லி பட்ஜெட்ல வாங்க மாட்டேன். சோ பயோட்டின் பவுடர் அரைக்கிறதுக்காக தான் இது மூணும் வாங்கியிருக்கேன். சோ ஆர்கானிக்கா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பயோட்டின் பவுடர் நீங்க பண்றதா இருந்தா வேர்க்கடல வறுத்து எடுத்து வச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாதாம் போட்டுடலாம். ஆல்ரெடி பாதாம் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வால்நட்டும் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த ரெண்டு சீட்ஸ் அதாவது இதுவும் இது 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 மூணும் ஒன்றா போட்டுடலாம். லாஸ்ட்டாக சும்மா ஒரு திருப்பு மட்டும் திருப்பி நம்ம இந்த டேட்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுட்ட பிறகு நம்ம அரைச்சிடணும். ஆற வச்சு அரைக்கணும் இது. ஸோ இதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ். இது எல்லாமே ஆல்ரெடி எனக்கு வந்து ரோஸ்ட் ஆகி தான் லைட்டாக வந்தது. ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பவுடர்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் சும்மா அந்த ஹீட்லேயே வந்து ஒரு திருப்பி திருப்பிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை. ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாதாம், அதுக்கப்புறம் இந்த வால்நட், அதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு சீட்ஸும் வந்து போடலாம் நம்ம. ஸோ இது கூடவே வந்து சேர்த்து போட்டு தான் இதை அரைக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு ஒரு செட்டு அரைச்சிருக்கேன் நான். ஸோ அரைச்சது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போட்டுடுறேன். ஸோ நல்லா வந்து இதை ஆறணும் இது. ஸோ இப்போ நம்மளோட பயோட்டின் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இது நல்லா ஆறணும். ஆக்சுவலாக இது ஓரளவுக்கு வந்து நல்லாவும் ஆறிடுச்சு. உங்களுக்கு பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாகவே வந்து பவுடரு. ஸோ இது இல்லை எங்கேயுமே வந்து துப்பி கிடையாது. நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஏர் டைட் பாட்டில், கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா டூ மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கெட்டே போகாது. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக இது. இதை நான் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அதுக்காக நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அட் அ சேம் டைம் வந்து உங்களுக்கு ஸ்கின் ஹேர் இந்த மாதிரி வந்து அதுக்கும் வந்து அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூடா இல்லாம நீங்க வந்து தண்ணி சோ எடுத்துக்கோங்க. சோ வாட்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ஸ்பூன் உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதுல போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். சோ அவ்வளவுதான். இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்ல டூ மினிட்ஸ் போதும். அப்படியே வச்சீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துட்டு உள்ளேயே வந்து கரைய ஆரம்பிச்சிடும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுல வேணும் அப்படின்னா நீங்க ஹனி, பனங்கற்கண்டு பொடிச்சது, தேன் இந்த மாதிரி எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக ஸ்வீட்னஸ் வேணா அதுவும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அப்படியே இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரியான பவுடர் வந்து நீங்க இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஐஸ்கிரீம்ஸ் கேக் அந்த மாதிரி பேக் பண்றீங்க இல்லைங்களா. சோ ஐஸ்கிரீம்ஸ் கேக் அந்த மாதிரி பேக் பண்ணும் போது நீங்க அதுலயும் கூட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்க போட்டுக்கலாம், போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் சப்பாத்தி செய்யறீங்க, தோசை செய்யறீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா.
சோ பன்னீர் டிக்கா அந்த மாதிரி பண்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேஷ்யூஸ்ல நம்ம ஆட் பண்ணி ஏதாவது மசாலா குழம்பு வைப்போம் இல்லீங்களா, அந்த மாதிரி குழம்புகள்ல நீங்க தாராளமா வந்து இத ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் பாத்தீங்கன்னா கார குழம்பு சாம்பார் அதுல கூட வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணா எதுவும் பிளேவர் டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது. பட் நமக்கு நார்மலா இந்த மாதிரி தண்ணி இப்படி எடுத்துக்க பிடிக்கல இல்ல பால் வகை சேர்த்தும் நமக்கு எடுத்துக்க பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ பாட்டில்ஸ்ல பாருங்க, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 kg அளவுக்கு பாட்டில்ஸ் எனக்கு கரெக்டா வந்து 1 kg வரும். சோ வீட்டுல வந்து எல்லாருமே சின்னவங்கல இருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீட்லயே வந்து ரெடி பண்றோம். 1 kg இந்த மாதிரி ஆர்கானிக்கா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000-3000 ருபீஸ் வரும். பட் இதோடைய ரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டோட்டலா அந்த எல்லா ப்ராடக்டும் வாங்குறதுக்கு 1400 ருபீஸ் ஆச்சு. ஆனா இன்னும் 2 times அதை வந்து என்னால வந்து அரைக்க முடியும். சோ கிட்டத்தட்ட வந்து இதுவே வந்து ஒரு 1.5 months கிட்ட எனக்கு வரும். சோ 1.5 months இது வருதுன்னா ஒரு 4-5 months கிட்ட எனக்கு வரும். ஒரு 1400 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா. சோ நீங்களும் வந்து அந்த மாதிரி கொஞ்சமா லாட்டா அரைக்கல அப்படின்னாலும் ஒரு 250 கிராம் 500 கிராம் அந்த மாதிரி ஒரு 500 ருபீஸ் கொடுத்து கூட கால் கிலோவா எல்லாமே வாங்கி நீங்க அதுல இருந்து நான் சொன்ன மாதிரி நிலக்கடலையும் பாதாமும் மட்டும் ஒரு கப் மத்ததெல்லாம் கால் கப் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி பயன்படுத்தி பாருங்க. 1 month நீங்க பயன்படுத்தி பாருங்க, உங்களோட ஹேரும் ஸ்கின்னும் கண்டிப்பா வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். முடி கொட்டுறது உங்களுக்கு அறவே வந்து நின்னு போயிடுங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.